என் அக்கௌண்ட் எவ்வளோ காசு இருக்கு தெரியுமா உனக்கு? ஃபோனுக்கு ஃபோன் கூட இப்பயே எவ்வளவு இருக்குன்னு பாரு. மூணாம் தேதியில இருந்தே இருக்க இப்ப என்ன சொன்னா ஒரே நாள் ரெண்டு செக் போட்டான்னு சொன்னியா இல்லையா? இப்ப கேட்டதுன்னா கட்டுறேன் சொன்னா இல்லையா? நீ யாருக்கோ கால் பண்ணி கேட்ட, கால் பண்ணி கேட்ட அஞ்சாம் தேதி போடுறேன்னு சொன்னா. நான் கட்டுறேன் கட்டுறேன் நான் சொன்னது என்ன சொன்னா? நீ கட்ட வேணா கட்ட வேணா தான் நான் போனேன். எனக்கு தெரியாது எதுவுமே பேச வரல. நான் என்ன சொல்றேன், இப்ப வெயிட் பண்ண போய் தானே எனக்கு தேவலாம் வந்துச்சு. மூணாம் தேதி இருக்கையா காசு? இதுதான் சொல்லிட்டு போனா, இதனாலதான் இப்ப எனக்கு சார்ஜஸ் வருது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஆச்சு, நான் ஏன் இது பண்ணுவேன்? இப்ப பாரு, இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடிதான கேட்டேன், நான் கட்டுறேன்னு சொன்னா இல்லையா? கட்டிட்டு போயிருப்பேன். இப்ப சும்மா வாடா, ప్రూఫ్ ఆర్క్ మే సోల్ట్ దాన్ ఎడతా ఎన్న ప్రచనన్ పదినా నాందు ఇఎంఐ మొబైల్ వాంగన. அது ஒரு 9 மந்த் வரைக்கும் கட்ட இஎம்ஐ கட்டேன். இப்போ 10th மந்த் இஎம்ஐ கட்டும் போது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மிஸ் பண்ண இஎம்ஐ எப்படி கட்டலான்றது, அதாவது அக்கௌண்ட்லேயே எடுத்துருவாங்களா இல்லைனா நம்ம நேரடியாக கட்டணுமான்ற டீட்டெயில்ஸ்க்காக அவன்கிட்ட 4ஆம் தேதி போய் கேட்டேன். இது மாதிரி ப்ரோ மிஸ் ஆகிடுச்சு, நான் எப்படி கட்டணுன்றதை நான் கேட்டதுக்கு அவன் 5ஆம் தேதி ஒரு செக் போடுவாங்க ப்ரோ, இப்போ நீங்கள் கட்ட தேவையில்ல, நாளைக்கு அவங்களே அக்கௌண்ட்டில் காசு இருக்கா? காசு இருக்குது ப்ரோ சொன்னதுக்கு. ஓகே அப்போ விட்டுருங்க. அப்போ ஒரு ஆப் சொன்னேன், ஐடிஎஃப்சி ஆப்பில் வந்து ஐடிஎஃப்சியில் தான் லோன் போயிட்டுருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஆப் ஓப்பன் பண்ண சொன்னால் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப அக்கௌண்ட்டில் அவங்க சொன்ன அமௌண்ட் போட்டிருந்தது, அதாவது 1350 ருபீஸ் நான் வந்து பே பண்ண இஎம்ஐ, அது 457 வந்து ஃபைன் சார்ஜஸ், அது எனக்கு தெரியும். அதில் பே நவுன் போட்டிருந்தது. சரி ஓகே, இப்போ பே நவுன் போட்டிருக்கேன், நான் வந்து இப்போயே பே பண்ணிடலாம்ல, நான் எதுக்கு நாளைக்கு வெயிட் பண்ணணும்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் வெயிட் இப்போ கட்டத்தவில்ல, நாளைக்கு தான் செக் போடுவாங்களேன்றத நாளைக்கு ஒருத்தர் கால் பண்ணி வேறு கேட்டான். இது மாதிரி நாளைக்கு செக் போடு, இனிமேல் கஸ்டமருக்கு ஆயிடுச்சுன்றதை கால் பண்ணி கேட்டுட்டு சொன்னான், எனக்கு 5ஆம் தேதி செக் எடுப்பாங்க, நீங்கள் இப்போ கட்டத்தவணும்னு சொன்னதுனால நானும் கேட்டேன், என்ன ப்ரோ கட்டிடலாம்ல, இல்லை கட்டத்தவணும்னு சொன்னதுனால சரி ஷோரூமில் சொல்கிறாங்களே, நம்ம அவர்கிட்ட தான் ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம், ஷோரூமில் இருக்கவங்க தானே எப்படி ராங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையில் நான் போயிட்டேன். நான் அந்த 5ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கல. நான் வந்து 6th போய் கேட்குறேன், இது மாதிரி ஆயிடுச்சு அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கல, என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு, இல்லை இப்போ நீங்கள் ஆப்பில் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அவங்க அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, இன்னொரு 457 ரூபா ஃபைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 457 ரூபா எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஓவர் டியூ ஃபைன் சொல்லி டோட்டலாக 2300 சம்திங் கிட்டே வந்துருச்சு. நான் ஒன்று ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது 457 இன்னொன்று ஆட் பண்ணிடுச்சு. இவன் தெளிவாக சொன்னானே நேற்றே பே பண்ணி தான் நமக்கு, நேற்று அதாவது 4th நைட்டு வரைக்குமே எனக்கு அந்த 1350 ஃபைனோட முடிஞ்சிருக்குமே, இப்போ எக்ஸ்ட்ரா 457 ரூபா வந்துச்சு, எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இது நான் எப்படி பொறுப்பேற்க முடியும், நீ சொன்னதுனால தானே நான் கட்டலை, இல்லைனா நேற்றே கட்டியிருப்பேனே
அது நான் கட்டுறேன்னு சொன்னால் நீ அதையும் கட்ட விடல, இப்போ வந்து இந்த அமௌண்ட்டுக்கு யார் பொறுப்புனது, இல்லை நீ பேங்க்கை போய் கேட்டுக்கோன்றான். இப்போ வந்து பேங்க்கை போய் கேளுன்றான், டேய் நான் உங்கள் தானே பொருள் வாங்கினேன், நீ தானே எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லணும், உனக்கு ஃபுல் தெரிஞ்சால் சொல்லு, தெரியணுன்னா நீ வந்து பேங்க்கை போய் கேட்டினா வேற, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படியாச்சும் நீ தான் பொறுப்புன்னு கேட்டதுக்கு என்னால் தர முடியாது. ஷோரூம் சைட்லேருந்து வந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடிச்சுக்குங்க, ஓகேங்களா, நாங்கள் அதுக்கு பொறுப்புக்க முடியாது, நீங்கள் வேணால் பேங்க்கை வேணால் போய் கேட்டுக்குங்க சொல்கிறாங்க. இதுதான் பூர்விகா சைட்லேருந்து சொல்கிற ரெஸ்பான்ஸ், ஓகேங்களா. இல்லைங்க, ஓரளவு இஎம்ஐ சொல்லிட்டு போயிருந்தாலே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இஎம்ஐயில் வாங்கின, குறிப்பாக எப்போ அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறாங்க, எத்தனை செக்கு, ஒரே நாளில் ரெண்டு செக்கு போடுவாங்களா, வேறு வேறு டேட்டில் போடுவாங்களா, என்ன டைமிங், இது எல்லாமே கேட்டுக்குங்க வாங்குறப்ப. ஏன்னா அவங்க ஷோரூமில் என்ன கொடுத்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் விற்கிறதோட எங்கள் கடமை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் தான் பேங்க்கை தான் போய் கட்டணும். நான் என்ன சொல்கிறேன், நான் பேங்க்கை பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட தான் என்னோடய ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து, உன்னோட ஷோரூமில் வேலை செய்கிற ஸ்டாஃப் கிட்ட தான் கொடுத்து நான் லோன் எடுத்து வாங்கிக்கிறேன். நான் அங்கே போய் பேங்க்கில் நான் எப்படி பேச முடியும், நீ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை அதுக்கு அவன் ஒத்துக்கவே மாட்டான். இல்லை ஒரு ஒரு கஸ்டமர் நடக்கிறது சொல்கிறான், உன்னோட ஒரு ஓன் அசம்ஷனில் நீ வந்து சொல்லிட்ட சரியா, அதனால் இப்போ வந்து ஃபைனல் மிஸ்டேக் அந்த நெக்ஸ்ட் ஆனத்தை வந்து நான் வந்து பே பண்ணுறேன் ஆயிடுச்சு, அதை அவன் தரவும் முடியாது, உங்களால் என்ன பண்ணணும்னு பண்ணிட்டுறாங்க. இதனால் என்ன சொல்லுவேன்னா, இஎம்ஐயில் வாங்கினா ரொம்ப சேஃபாக இருங்க, எல்லா டீட்டெயில்ஸும் முன்கூட்டியே கேட்டுக்குங்க. இமே இஎம்ஐயில் யாராச்சும் இதுமாதிரி நடந்துருக்குனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்ன சொன்னது இல்லை, எனக்கு வேஸ்ட்டாக இவங்க சொன்ன ராங் இன்ஃபர்மேஷன், ஒஸ்ட் சர்வீஸ் சொல்ல போனால், ஓகேங்களா, எந்த டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரியாமல் ஓனாக அடிச்சு விட்றாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம நம்பக்கூடாது. வாங்குறப்ப தெளிவாக கேட்டினா வாங்குறப்ப இழுச்சி பேசுவாங்க, அதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கிறது தான் அவங்ககிட்ட தர ஒரே பதில். இதான் சொல்ல வரேன், எனக்கு வேஸ்ட்டாக அவன் சொன்ன ஒரு அவன் பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக்னால, டேட்டு தெரியாததுனால, ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நானும் சரி கட்டிட்டேன், சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லாக இருப்போம் சொல்லிட்டு விட்டுட்டு அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு தான் தெரிஞ்சதுக்கப்புறம்.